எல்லோருக்கும் வணக்கம். ஒரு வாரமாக அந்த படத்தை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கோம். ஸோ புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஐ வுட் ஜஸ்ட் அட் திஸ் பாயிண்ட் லைக் டு தேங்க் ராம் சார். ஏன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு படத்தை என்விஷன் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் எழுதுனதுக்கோ டெஃபினெட்லி ஐ ஹாவ் டு தேங்க் ஹிம். இது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அவருக்கு அந்த தைரியம் இருந்தது, அந்த கன்விக்ஷன் இருந்தது. அண்ட் என்னோடய பர்சனல் பிலீஃப் வாஸ் ஆல்வேஸ் தட் திஸ் மூவி வுட் ஒர்க். அதனால தான் நான் பண்ணேன். அண்ட் ஐ எம் கிளாட் தட் இட் ஹேஸ் ஒர்க்ட். ஏன்னா இட் வில் பி அ கேம் சேஞ்சர் ஃபார் தமிழ் சினிமா. இந்த மாதிரி நிறைய படங்கள் வரணும். அண்ட் ஃப்யூச்சரில் வந்து ப்ரொடியூசர்ஸ் ஷுட் நாட் பி அஃப்ரேட் ஆஃப் பேங்க் ரோலிங் சச் ப்ராஜெக்ட்ஸ். தே ஷுட் நாட் பி அஃப்ரேட் ஆஃப் எப்படி சொல்கிறேன்னா, இந்த படம் வந்து கமர்ஷியல் சினிமாக்கோ ஆஃப் பீட் சினிமாக்கோ அந்த டிஃப்ரென்ஸ் அப்படியே இட் ஹஸ் டிசால்வ் தட் டிஃப்ரென்ஸ். ஸோ ஐ திங்க் இன் தட் ரெஸ்பெக்ட் தரமணி இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். அண்ட் ஃபார் மீ பர்சனலி டெஃபினெட்லி இட் வில் ஆல்வேஸ் பி அ ஸ்பெஷல் ஃபிலிம். அண்ட் தேங்க் யூ ஆல் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ்.